ஹை ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு இரண்டாவது பிரமோ வெளியிட்டு இருக்காங்க வந்ததுலேயே ரொம்ப சுவாரஸ்யமான பிரமோ இது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் வந்ததுல இருந்தே வந்துட்டு சண்டையே போடாம நகையும் சதையுமா இருந்த நம்ம பிரியங்கா என்றாம தான் பிரச்சனை வருது இதுல பிக் பாஸ் என்ன கேள்வி கேட்டிருப்பாருன்னு தெரியல யார் யார் ஆயுதமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாரான்னு புரியல அதுக்கு நம்ம பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவனி மீது அவர் வைத்திருக்க அன்பை அவர் ஆயுதமா பயன்படுத்திக்கிறாரோ அத அவருக்கு சாதகமா அவர் யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அமீரையும் பாவனையும் வந்துட்டு வைத்து அமீர் மேல அந்த கலர் பந்த அடிக்கிறாங்க நம்மளுடைய பிரியங்கா இது நாள் வரைக்கும் அமீர் கூட கூடவே இருந்துட்டு அமீருக்கு கிட்டத்தட்ட மாமா வேலை பாக்குற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு சோ அமீருக்கும் பாவனிக்கும் நடுவுல வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்கிறத கியூட்டா எக்ஸ்பிரஷன் எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு இப்படி சொன்னா எப்படி அதுல சம்ம காண்டாயிட்டாரு நம்மளுடைய அமீர் ஸோ நான் அவர் வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு நான் வந்துட்டு பாவனி மேலே அன்பு வச்சிருக்கேன் பாசம் வச்சுருக்கேன் அதெல்லாம் வேறு ஆனால் இங்கே நான் வந்துருக்கிறது கேம் விளையாட தான் நான் கேம் தான் விளையாடிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் எப்படி சொன்னதை வச்சு பார்த்தா நீங்கள் என் மேலே வச்சுருக்க பாசம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு நம்ம பிரியங்கா மேலே வந்துட்டு அந்த கலர் பந்தை அடிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு பிரியங்கா சொல்கிறாங்க நீ இதை பற்றி பேசுறதில் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கடைசியாக சொன்ன பற்றியா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை நீ அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்துட்டு சொல்றாங்க இல்லை உண்மையிலே பொய்யா உண்மையா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அமீர் சொல்றாரு தேவையில்லாம வாழ்த்த விடாத அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிரியங்கா சொல்றாங்க அதுதான் வந்துட்டு இந்த ப்ரமோவா வெளியே வந்திருக்கு ஸோ இதனால் வரைக்கும் ரொம்பவே ஒன்னா ஒட்டிக்கிட்டே இருந்த நம்மளுடைய அமீர் அண்ட் பிரியங்காவுக்கு நடுவுல சண்டைகள் வந்துட்டு லைட்டாக வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறமா அது டெவலப்மெண்ட் ஆகுதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இருந்து பார்ப்போம் ஸோ இந்த ப்ரமோ வந்துட்டு ஓரளவுக்கு ஒன்னா இருந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது ஸோ மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுகுறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்